வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம எள்ளு மிட்டாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எள்ளு மிட்டாயின்னா சொல்கிறனாலே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த எள்ளு மிட்டாய் தான். மகாலட்சுமிக்கு வந்து இந்த எள்ளு மிட்டாயின்னு சொல்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஐட்டம். அதனால் வந்து நம்மளுடைய வீட்டில் எப்பயுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி எள்ளு மிட்டாய் செஞ்சு சாப்பிட்றது, எள்ளு மிட்டாய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. உடலுக்கும் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது, நம்ம செல்வத்துக்கும் வந்து அது ரொம்பவே நல்லது. இந்த எள்ளுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப மகத்துவமானது. அதனால் வந்து நம்ம இந்த எள்ளு மிட்டாயை எப்பவுமே வந்து வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ணும். இதனால் நமக்கு அயன் சக்தி வந்து கிடைக்கும். மகாலட்சுமிக்கு வந்து எள்ளு மிட்டாய் பண்ணவே தெரியாது ஒரு புராண கதையில். ஆனால் விஷ்ணு தான் வந்து இந்த எள்ளு மிட்டாயெல்லாம் வந்து பண்ணி மகாலட்சுமிக்கு வந்து கொடுத்தாரு. அந்த எள்ளு மிட்டையால் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சமான ஐட்டம். எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எள்ளு மிட்டாயை வந்து சாப்பிட்றாங்களோ அவங்க வீட்டில் வந்து எப்பயுமே வந்து பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.